இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் பிரிந்து பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பார்கள் என அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். பாமக உள்ளிட்ட கட்சிகள் மற்ற கட்சிகளுடன் பேரத்தை நிறுத்திவிட்டு மோடியின் தலைமையை ஏற்பதாக அறிவித்தால் மட்டுமே கூட்டணி குறித்து பேசுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல் கூட்டணி தொடர்பான கே பி ராமலிங்கத்தின் அனல் பறக்கும் பேட்டியை தற்போது பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். 2024 தேர்தல் களத்தில் பாரத பிரதமராக மீண்டும் மோடி வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கங்கள் வடசென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை தாமரை சின்னத்திலே போட்டியிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கரத்தை வலுப்படுத்த வேண்டும். மக்களோடு சேர்ந்து போட்டியிடுகிறோம். யாருக்கு அரசியல் கட்சிகள் மற்றொரு கட்சியினுடைய சின்னத்துக்கு ரெகனைசேஷன் வாங்கி கொடுக்கிறதுக்காக பாரதிய ஜனதா உழைத்துக் கொண்டிருக்கிறார். அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கட்சிக்கு சின்னத்துக்கு ரெகனைசேஷன் 8 சீட்டு 7 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு அதில் வாங்குகிற வாக்குகள் அந்த எண்ணிக்கை அந்த பர்சன்டேஜ் போட்டு அடுத்த முறை அந்த சின்னத்தை அவர் தேசிய சின்னம் அல்லது மாநில சின்னம் என்று அவங்க சின்னங்களுக்கு அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைத்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய இயக்கத்தை தன்னுடைய வலிமையை தன்னுடைய தொண்டர்களுடைய வலிமையை நாட்டுக்கு நிரூபிக்க வேண்டிய காலம் இந்த கட்டம். பேரத்தை எல்லாம் முடிச்சுட்டு வரட்டுங்க. அவங்க பேரெல்லாம் பேசி முடிச்சுட்டு எங்களுக்கு தலைவர் நரேந்திர மோடி தான் இல்லை எங்கே பேசுறதெல்லாம் பேசிட்டுங்க, பத்திரிக்கை எழுதுறதா எழுதிட்டுங்க, முடிச்சிட்டு வரட்டும், அதை பற்றி கருத்து சொல்கிறோம். இல்லை இல்லை அவங்க பேரம் இல்லை, நாங்கள் யாரோடும் பேசவில்லை. என்ன, நாங்கள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் சேருகிறோம் என்று அவர்கள் திட்டவட்டமாக சொல்லட்டும். இனிமேல் அரசியலில் கிவ் அண்ட் டேக் பாலிசியே கிடையாது. யாரும் எங்களை ஏமாற்றி ஏற முடியாது. இதுவரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா, மாநில கட்சிகள் தேசிய கட்சி குதிரை ஏறுதுன்னு சொல்லிட்டு இருந்தா உண்மை அதல்ல. குதிரை ஏறி ஏறிய காங்கிரஸ் அழிச்சுட்டான். குதிரை ஏறி ஏறி காங்கிரஸ் அழிச்சு போச்சு. இனி நாங்கள் அழிவு விட மாட்டோம். நாங்கள் அடி வேணா வா லெட் போ. தேசிய கட்சி தான், அதுக்கு கீழே தான் மாநில கட்சி இருக்கணும். அப்போதான் தேசம் வளரும். விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் அல்லது பாமகவாக இருந்தாலும் வேறு எந்த பெரிய இயக்கங்களாக இருந்தாலும் சரி, எங்களை ஏமாற்றி அவர்கள் மீன் பிடிக்கக்கூடாது. எங்கள் உழைப்பை திருடி அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கையை கூட்டி அவர்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகக்கூடாது, சின்னத்தை காப்பாற்றுறதுக்கு போகக்கூடாது, இன்னொருத்தன் சின்னத்தை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு என்ன வேலை. சட்டமன்ற தேர்தல் களம் வரை கரனை நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்து அதை அப்போ பார்த்துக்கலான்னு சொன்னதுக்கு அந்த தேர்தல் களம் 24 முடிஞ்சு ஒரு 2-3 மாதத்துலையா இல்லை தேர்தலே நடக்காமல் திமுகவில் 2 பங்கு எம்எல்ஏக்களும் அதிமுகவில் இருந்து 3-5-4 பங்கு எம்எல்ஏக்களும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து ஆட்சி புதுசாக அப்படி அமைச்சர்கள் சூழ்நிலை உருவாக கூட ஆகலாம். இல்லை எல்லாரும் கலந்து போய் 2024-27 டிசம்பர்லேயே தேர்தல் வரலாம். ஏப்ரல் 10 நான் பெரிய செய்தி எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் திமுக அதிமுகவிலிருந்து பிளவு ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேருவார்கள் சொல்கிறேன். வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு பின்பு இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.